கரண், உங்க ராணியின் உயர்ந்த குணத்துக்கு ஈடே கிடையாது. தன்னை பிடிக்க வந்தவனை மன்னிச்சு விடுதலை அளிக்கிறத நான் முதல் தடவையா தமிழ்நாட்டில் தான் பார்க்கிறேன். மெனி தேங்க்ஸ். வணக்கம், நான் வர்றேன். நமது ராணியை கொள்ள சதி திட்டம். ஒருமுறை அல்ல, பல முறைகள். ஏன், சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் திட்டம் திட்டினான் இந்த சண்டாளம். நேற்றிரவு நடுஜாமத்தில் நமது ராணியின் வாழ்வை சூறையாட முனைந்தார் ஜெகன் மாதாவின் அருளால் உயிர் தப்பினார்கள். இவன் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை இந்த நீதி சபை அளிக்கும் என்று நம்புகிறேன். தேவா, உத்தரவு கொடுங்கள். உடனடியாக கட்டளையை நிறைவேற்றுகிறேன். தர்மலிங்கம், உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ராணி, உன்னுடைய முடிவு என்ன? அவர் நேற்றிரவு என் அறைக்குள் நுழைந்தது உண்மை. அவர் கையில் கத்தி இருந்ததும் உண்மை. அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. செய்த தவறை உணர்ந்து அதற்கு வருத்தப்படுவதாக சொன்னால் போதும். அவரை நான் விடுதலை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆமா ராணி, நான் செய்ய இருந்த படுபாதக செயலை நினைச்சு நானே வெக்கப்படுறேன். என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா, இந்த கைவனுக்கா மன்னிப்பு? ராணி அளவுக்கு மீறி இரக்கம் காட்டுகிறார். இது தவறு தேவா. இவன் மிருகம் போல வாழ்ந்தான். பணகாசியினால் பாதகங்கள் பலவற்றை செய்தான். தன் சொந்த மருமகளின் சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டு அவளை அனாதையாக வீட்டை விட்டு துரத்தினான். வேறொரு பெண்ணையும் தன் மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான். செய்த சூழ்ச்சிகள் ஒன்றும் பலனளிக்காமல் போகவே நேற்றிரவு தங்கையாலேயே ராணியின் வாழ்வை முடித்துவிட துணிந்து கொண்டு விட்டான். இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் தேவா? ராணி, நமது கூட்டத்தினர் ஒருமனப்பட்டு நீதியை எதிர்பார்க்கின்றனர். தர்மலிங்கம் செய்த குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை மரணம்தான். தேவா, இது என்ன நீதி? இவர் நாம் பிறந்த மண்ணிலே பிறந்தவர். செய்த தவறை உணர்ந்து திருந்த விரும்பும் இவருக்கு மரண தண்டனை விதிப்பதுதான் உங்கள் நீதியா? இவன் நரிக்குணம் படைத்தவன், திருந்துவான் என்று கனவிலும் எண்ணாதே. ராணி, நீ உத்தரவிடப் போகிறாயா? இல்லை, நானே தூக்கும் அடைக்கு இவனை அனுப்பட்டும். அவருக்கு பதிலாக தூக்கிலே போடுங்கள். அவருக்கு விடுதலை கொடுங்கள். தேவா, இவ்வளவு பெரிய தண்டனை அடைய அவர் என்ன குற்றம் செய்தார் சொல்லுங்க. அம்மா, எங்கள் கூட்டத்தின் ஒப்பற்ற தலைவி ராணியே உன் கணவன் கொலை செய்ய சதி செய்தான். அவன் செய்த துரோகச் செயலுக்குரிய தண்டனையை நிறைவேற்ற ராணியின் முடிவான உத்தரவை எதிர்பார்த்துத்தான் எங்கள் ஆட்கள் நிற்கிறார்கள். ராணி தாயே, கேவலம் ஒரு பெண்ணை கொள்வதற்கு என் கணவர் சதி செய்தார் என்பதை கேட்க நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். இருந்தாலும் அம்மா,
அவருக்கு மன்னிப்பும் எனக்கு வாழ்வும் கேட்கிறேன். சொல்லுங்கள் ராணி, மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். தாயே, மடியேந்தி கேட்கிறேன், எனக்கு தாலி பெட்டி கொடுங்கள் அம்மா. போதும் தேவா, போதும் இந்த சோதனை. ஒரு தாயின் வேதனையை இனி என்னால் தாங்க முடியாது. பாருங்கள், ஒரு தமிழ் தாயின் பண்பை பாருங்கள், பெண்மையின் சிறப்பை பாருங்கள். இந்த பத்தினி தெய்வத்தின் வாழ்வை பாழ்படுத்தித்தானா நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும்? இந்த மாதத்தின் இன்பங்களை நிர்மூலமாக்கித்தானா நாம் நேர்மையை நிலைநாட்ட வேண்டும்? தர்மம் தர்மம் என்று ஓயாமல் பேசுகிறோமே, அந்த தர்மம் இன்று நம்மிடையே செத்துவிட்டதா? கணவன் உயிருக்காக கண்ணீரை காட்டாளாக பெருகிவிடும். இந்த அவளை தாயை கண்டு கனிந்திறகாத நம் இதயங்கள் இன்று இருப்பாக மாறிவிட்டனவா? துணைவனின் உயிரை காக்க துடுக்கும் இதயத்தை தூள் தூளாக உடை தெரிவித்தால் நமது சேவையா? நாம் என்ன இந்த மிருகங்களாகி விட்டோமா? எல்லோருக்கும் தான் சொல்கிறேன், ஒரு உயிரை ஆக்க திறமை இல்லாத நமக்கு அதை அழிக்கவும் உரிமை கிடையாது. தேவா, மங்கள கயிறு உள்ள ஒரு மாதாவின் வாழ்வை பலியிடுவது மகா பாதகம் தேவா. அம்மா, ஆத்திரத்தில் என்னை நானே மறந்திருந்தேன். நான் செய்யவிருந்த பெரிய தவறிலிருந்து என்னை காப்பாற்றினாய். நாம் அவருக்கு விடுதலை அளிப்போம். அம்மா, மிருகமா இருந்த என்னை மனிதனாக்கி எனக்கு வாழ்வழிச்ச உனக்கு கோவில் கட்டி கும்பிடணுமா? அம்மா, என் குடும்பத்துக்கு விளக்கே தேய்ச்சி தெய்வமா நீங்க? அம்மா, நீ நீடு ஓடி வாழணும்மா. தாயே, என் மக மாணிக்கத்தை முடியாது, அவரை இப்ப அனுப்ப முடியாது. பின்ன எப்பமா அனுப்புவீங்க? அவருக்கு ஒரு கல்யாணம் செய்துதான் அனுப்புவோம். சம்மதமா? சம்மதம் சம்மதம். பொண்ணு பரவாயில்ல பரவாயில்ல. அவ தாயார பத்தி ஏதோ அவதூறு சொல்றாங்க. ஐயோ, கண்ணால பாக்காத எதையும் நம்ப கூடாது தாயே. அந்த மருமகளை நீங்க தங்கமாக வச்சிருப்போம், தங்கமாக வச்சிருப்போம். என்னங்க இது? அப்ப நம்ம சும்மா கிடையா? அப்ப நீங்க போய் வர. என்ன மாத திடீர்னு ஆளே மாறிட்டேன்? இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு சக்களத்தியா வேற ஒருத்தி கால் எடுத்து வைக்க முடியாது. அவ சக்களத்தை இல்லம்மா, உன் சகோதரி. அது எவ்வளவு இருந்தாலும் சரி, என் புருஷனுக்கு பெண்டாட்டின் வந்தா அவ வந்தவதான், திரும்பி போக மாட்டான். என்ன ஆ மோதிப்பு? ஓயா ஓய், கணக்கு பிள்ளை நில்லியா? ஓயாண்ணா ஓய், நில்லியாண்ணா. யோ, இந்த வீட்டுக்கு அதிகாரி யாரு? நீங்க. அப்ப நான் சொன்னது செய்யப்போ. அப்ப நான் நீங்களும் தான். நில்லு ஓய், முடிவா சொல்றேன் போ. இந்த மாதிரியா? நான் கடைசியா சொல்றேன், நில்லு. இருங்க, போருங்க. இந்தாங்க, இன்னமே இந்த உத்தியோகம் எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு வா. என்ன துருவாசு முனிக்கு கோவம் வர மாதிரி வருது? பின்ன என்னங்க, நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு திரிசங்க ஆக்குறீங்களே? அம்மா, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி சரி, வரட்டு பாக்கலாம். நீ போய் காரியத்துக்கு அவனி போய். ஐயா, அல்லிக்கு என்ன இந்த பயம்? பயப்படுற? நானா பயப்படுறேன்? சரி சரி சரி, காரியத்துக்கு. மகளே, உன் கதை முழுவதையும் அறிந்து கொண்டேன். உன் கணவனுடன் வாழ்வதை நான் தடுக்க விரும்பவில்லை. ஆனால் உன் பிரிவு எங்களுக்கு வேதனை தருகிறது. தேவா, ஒரு பெண்ணுக்கு புருஷன் வீடுதான் வாழ்வு வளமாகும் இடம். இதை நீங்கள் அறியாததல்ல. பொன்னும் பொருளும் புவியாலும் பதவியும் எனக்கு தேவையற்றவை. இவைகளில் நான் இன்பம் காண முடியாது. அவை எல்லாவற்றிலும் மேலானவர் என் கணவர். அவருக்கு நான் சேவை செய்ய போகிறேன். என்னை மன்னித்து எனக்கு விடை கொடுங்கள் தேவா. அம்மா, உனக்கு சொந்தமான பொற்புவியலை? அது எனக்கு ஆண்டவனால் அளிக்கப்பட்டது, ஆண்டவனுக்கே சொந்தம். அவர் பிரதிநிதியாக நீங்கள் அதை நல்லவர்களுக்கு செலவு செய்து விடுங்கள். மகளே, நீ தியாகத்தின் சிகரம், பெண்ணினத்தின் கலங்கரை விளக்கு. நீ சகல செவ்வாய்க்கியத்தோடு நீடுகூடி வாழ வேண்டும் அம்மா. நன்றி தேவா. மகேஸ்வரிதான் கண்ணு, களவு போன செல்வத்தை எப்படி திருப்பி கொண்டு வந்த?
அம்மா, சின்ன யஜமா உங்க சக்கரத்தையை கூட்டிக்கிட்டு வந்திருக்காருங்க. சக்கரத்தியா சக்கரத்தி, அவனுக்கு என்ன பண்றோம் பாரு. புது பொண்ணு நீதான் பாக்கி இருந்த இந்த வீட்டுல குப்பை கொட்ட வந்துட்டு இல்ல. என்ன எதுக்கா கோபிக்கணும்? பின்ன என்ன கொஞ்சம் வாங்களா? அம்மா ரதிதேவி, உன் முகத்தை கொஞ்சம் காட்ட. அல்லி ராணி வெங்கம்மா, ராணி ரெங்கம்மா செத்து விட்டாள். பொழுது மகேஸ்வரியா கணவன் வீடு தேடி வந்திருக்கிறேன். அக்கா, தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து வீர கிரீடம் தரிச்சு ஆயிரக்கணக்கான வீரர்களை அடக்கியாண்ட நீ எப்படியேக்கா அத்தனையும் விட்டுட்டு வந்தேன்? அல்லி, அதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சாஸ்வதமானதல்ல. கணவன் காலடிகள் தான் சாஸ்வதம். அக்கா, நீ ஒரு தெய்வம். மகேஸ்வரி, நீயா? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. முடியாது மாமா, முடியவே முடியாது மாமா. நீதாமா என்ன மன்னிச்சுக்கணும். மகேஸ்வரி, இந்நேரம் நீ அள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே உனக்கு நான் எவ்வளவு கெடுதல் செய்துட்டேன் தெரியுமா? எனக்கு நீ சரியான புத்தி கற்பிச்சுட்ட. அம்மா, உன்னை நான் மருமகளை அடைஞ்சது நான் செய்த பாக்கியம்மா. ராமாஜி, இங்க பாருங்க, அள்ளிக்குரல் தான் தெய்வம். பாவிக்கிறீர்களும் அள்ளியையும் அப்படியே பாக்க வேண்டும். நீங்கள் இருவரும்